நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும், இதில் வாஸ்துவும் நோயும் நோயின் அறிகுறிகளும் அதை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆத்மா அந்த டிவி அந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது சம்பந்தமான வாஸ்து குறைபாடுகள் என்ன அப்படின்னு. வாத்துகள் குறை வாத்து குறைகள் கொண்ட மேற்கு வாயில் மனை, மனையின் நிறுதியில் கிணறு, ஆழ்துளை கிணறு, நிலத்தடி நீர் தொட்டி, நிலத்தடி அறை, செப்டி டேங்கு, மனையின் வாயு மூளை மூடப்பட்டு வாயு ஈசானத்தை விட தாழல், கட்டிடத்தின் கூரை மிகவும் தாழ்ந்திருத்தல், இதுதான் இதுக்கு காரணமாக சொல்கிறாங்க. இந்த ஆஸ்மெட்டிக்கு அது சொல்கிறாங்க, வீசிங்கு, ஈசோனோஃபிலியா எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க இதில். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்செந்தூர் முருகனோட எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுறதும், சுப்பிரமணிய ஓமம் பண்ணுறதும், இந்த திருப்புகழை பாராயணம் பண்ணுறது இது, ஏன்னா அதில் ப்ரீத்திங் மாதிரி நல்லாயிருக்கும். திருப்புகழும் அதே சமயத்தில் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஆதிசங்கரால் எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகம், ஆக்சுவலி அது ஒரு பெரிய ப்ரீத் ஹீலராகவே இருக்கும் உங்களுக்கு, ப்ரீத்திங்கே ஒரு ஹீலிங்காக இருக்கும் அந்த சுப்பிரமணிய பூஜங்கம்ன்ற ஸ்லோகம். இதை பண்ணி இந்த சுப்பிரமணிய ஓமம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அது பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம மந்திர யந்திர தந்திரத்தோட பரிகாரமாக சொல்கிறோம். நன்றி, நல்லதே நடக்கும்.